Hello friends, JM Tamilminnal Solar Tech Out in Dula, Anitin Sandangalakum, JM Tamilminnal in Vanakangal. In the video Patina Yellar on the solar install pondering Yellar Ilan Sola, Ana on the panel Pusurangle, Pudu panel line up, Ajamar Nambuit and Area Panel Pale Panel Rico. Okay, glass. Are they use punny number install Palama, Neratan Patina, Palace Porta, Puspota, Pusu Vore, Samada Porna Solanga. ஆனா பலசன் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏனா வந்து இவருக்கு பண்ணி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா 2 கிலோவாட் வந்து பாத்தீனா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்கிறோம் 1 கிலோவாட் நினைக்கிறேன் இது வந்து பாத்தீனா 445 வாரி பேனல் ஒரு பேனல் மேலே வந்து பாத்தீனா 160 வோல்ட் ஓகேங்களா 160 வாட்ஸ் வந்து பாத்தீனா 4 பேனல் இருக்குது அது வந்து பேரல் ஏற்கனவே இருந்து பேரல் போட்டுந்தாங்க இப்போ வந்து பேரல் சீரிஸ் பண்ணி அது 24 வோல்ட்டா மாத்தி இது 24 வோல்ட்டா பாத்தி மூணா கொடுத்துருக்குது ஓகேங்களா அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து புது பேனல் 445 ஓகேங்களா நமக்கு வந்து பழைய பேனல் ஃபர்ஸ்ட் போட் அப்படி இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாலிகிருஷ்ணல் மட்டும் தான் இருந்துச்சு பாலிகிருஷ்ணல் வந்து பாத்தீங்கன்னா 160 வாட்ஸ் ஓகேங்களா 100 பேனலாம் அவங்க பேரல் பண்ணி கனெக்ஷன் கொடுத்திருந்தாங்க நார்மல் லூமினாஸ் இன்வெர்ட்டர்ல 140 வாட்ஸ் லூமினாஸ் சோலார் இதில் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் காமா ப்ளஸ் 2 கிலோவாட் இன்வெர்ட்டரில் மாற்றி இது பாருங்கள் இது ரெண்டும் ரெண்டும் சீரீஸ் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் சீரீஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு சீரீஸ் பண்ணி பேரல் பண்ணி ஓகேங்களா இதான் 12 வோல்ட்டு இது 12 வோல்ட் 24 வோல்ட்டாக மாற்றி அந்த 24 இருக்குது இல்லை புது பேனல் அதை எடுத்து இதில் போட்டுனுக்கிறேன் ஓகேங்களா ஓல்டு பேனல் புது பேனல் எல்லாம் சேர்த்து மோனோகிருஷ்ணும் பாலிகிருஷ்ணும் போட்டு சேர்த்து போட்டுக்கிறேன் சூப்பராக ஒர்க் ஆகினு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து மோனோ போட்டால் மோனோ மட்டும் தான் போடணும் பாலி பேரல் பண்ணக்கூட சீரீஸ் பண்ணக்கூடாதுன்னுவாங்க நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து லித்தியம் பெரோபஸ் பேட்டரி போடுவோம் அப்படி அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் 2 கிலோவாட் மேலே போட்டுக்கலாம் இன்வெர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேனல் வந்து பெருசாக வாங்கிட்டேங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதனால் வந்து இது அப்படியே போட்டு விட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபியூச்சரில் பேனல் போட்டுக்கலான்ட்டு அப்படியே வா விட்டுனுக்குது ஓகேங்களா மேலே வந்து இங்கே பாருங்கள் இதுலேருந்து இது கனெக்ஷன் கொடுத்துனுக்குது இது புது பேனல் அது பழைய பேனல் அது 12 வோல்ட்டு பாலி இது மோனோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாருங்கள் டிசி பாக்ஸ் வச்சுருக்குது இது எம்சிபி ஓகேங்களா மேனலேருந்து பேனல் வந்து பேரல் சீரீஸ் பண்ணி பழைய பேனலில் புது பேனல் சீரீஸ் பேரல் பண்ணி கொடுத்துனுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா காமா ப்ளஸ் ஓகேங்களா சோலார் இபிஎஸ்ஸு இதில் என்ன பண்ணுன்னா பகலில் எல்லாமே ஓடிக்கும் இன்வெர்ட்டரில் ஓகேங்களா சோலார் பவர்லேருந்து ஓடிக்கும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேட்டரியிலேருந்து தான் ஓடும் ஆனால் 50% வந்து பேட்டரியை ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு பைபாஸ் பண்ணி விட்டுரும் கரண்ட்லேயே த்ரூ ஓடுற மாதிரி அப்போ என்ன ஆகுனா கரண்ட் போய்ட்டு 50% வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஸ்டாக்கு அப்படியே இருக்குது 50% அப்படி மாற்றுற மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா யூடிஎல் சோலார் காமா ப்ளஸ் ஓகேங்களா இதில் லித்தியம் பெரோபஸ் போய்ட்டு லித்தியம் அயனை பயன்படுத்திக்கலாம் இந்த இன்வெர்ட்டரில் இப்போ புதுசாக இருக்குதுங்களா எல்லா இன்வெர்ட்டரில் வராது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் டியூப்லரும் போட்டுக்கலாம் லித்தியம் போட்டுக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பூஸ்டர் இருக்குது பூஸ்டர் சார்ஜிங் இருக்குது இப்போ கம்மியாக வெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் லைட்டாக தான் இருக்குது ஓகேங்களா வெயில் வந்து ஃபுல்லாலாம் இல்லை ஆனால் வந்து பூஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி பூஸ்டர் இருக்குது எம்பிபிடி போடுறதுனால எக்ஸ்ட்ரா பவர் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எப்பவுமே பயன்படுத்தும் போது நார்மல் இன்வெர்ட்டர் காசு கம்மியாக இருந்தால் நார்மல் இன்வெர்ட்டர் இன்றைக்கி வாங்கிக்காங்க ஆனால் நீங்கள் வாங்கும் போது சோலார் இதில் வந்து எம்பிபிடியோடு சேர்த்து வாங்கிக்காங்க அப்போ தான் பெஸ்ட்டு எப்பவுமே நார்மல் இன்வெர்ட்டரோட எம்பிபிடி சேர்த்து வாங்குறவங்களுக்கு அதிகமாக பேனல் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதிக யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக நான் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா சிம்பிளாக யூஸ் பண்ணி பிடபிள்யூஎம் போட்டுக்காங்க பேனல் கம்மியாக இருந்தால் ஆனால் நல்லா யூஸ் பண்ணுனா 24 இது வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டை மாற்றி பாருங்கள் இது 12 வோல்ட்ல ஏற்கனவே இங்கே நின்றுச்சு இப்போ வந்து 24 பண்ணிக்குது ஓகேங்களா இது வந்து ப்ளஸ்ஸு அது மைனஸ்ஸு அது ரெண்டும் சீரியஸ் பண்ணிக்குது சீரியஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ்ஸு அங்கே ஒரு ப்ளஸ் எடுத்து இது கொடுத்துனுக்குது அவ்வளோதான் லைன் எடுத்து இன்வெர்ட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இது கரண்ட் போகிற லைனு இது இன்வெர்ட்டர் லைன் இன்வெர்ட்டர்லேருந்து வந்து ஃபுல்லாக எல்லா லோடுக்கு போகிறது ஓகேங்களா ஆம்ஸ் 11 ஆம்ஸ் சார்ஜ் ஆகுது ஏன்னா ஃபுல்லாக கோல்டாக இருக்குது இது தேவை அவ்வளோதான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காட்டுவா இது எல்லாமே
28.5 volt இருக்கு பேட்டரியில் சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால கம்மியாக ஆம்ஸ் எடுக்குது ஓகேங்களா 10% தான் வீட்டில் வந்து ஒர்க் ஆயின் இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்குது அதனால வந்து ஃப்ரிட்ஜு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து சொல்லியிருக்குது இப்போ எல்லாமே கொடுத்துன்னு தான் இருக்குது அப்படி ஃபுல்லாகவே வந்து மாற்றி கொடுத்துனுக்குது கம்மியாக தான் லைட்டு ஃபேன் மட்டும் தான் ஓடிச்சு இப்போ வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே லைனில் இதில் கொடுக்குற மாதிரி பண்ணிக்குது எல்லாமே சோலாரிலே ஓடுற மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எப்படி வரணும் மானிட்டர் பண்ணுற மாதிரி எல்லாமே ஃபியூச்சரில் எல்லாமே தற்சார்புக்கு மாறுற மாதிரி எல்லாமே மாற்றினுக்கிறார் அப்படி ஓகேங்களா இது வந்து அடுத்து பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் லித்தியம் பெரோபஸ் போடுறது தான் அவர் வாங்கிக்கிறது இப்போத்திக்கு மட்டும் தான் ஏன்னா பழசு இருந்துச்சு ஒரு பேட்டரி இப்போத்திக்கு ஒரு 5 வருஷம் ஓட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மாற்றிக்கிறேன்றதுக்கோசரம் இந்த இன்வெர்ட்டரை போட்டுக்கிறேங்க ஓகேங்களா இது வந்து சோலாரில் தான் ஓடுது இது சோலாரில் தான் ஓகேங்களா இவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஎல்டிசி தான் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி எல்லாமே கம்மி வாட்ஸாக இருக்குது எல்லா ஃபேன் ஓடினாலே 2 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் தான் எடுக்குது ஓகேங்களா எல்லாம் பிஎல்டிசி ஃபேன் தான் இது பிஎல்டிசி தான் ஓகேங்களா 30 வாட்ஸ் அவ்வளோதான் எடுக்கும் எல்லாமே பிஎல்டிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு சாருக்கு முடிச்சு கொடுத்து வந்துட்டான் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுது இது கரெக்டாக அப்படின்ட்டு தான் அவர் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுன்னு அப்படி என்னென்ன ஓடுதுன்ட்டு அது வீடியோ பார்த்துட்டு வந்து அப்போ தான் உங்ககிட்ட வந்து நம்ம இன்வெர்ட்டரில் வந்து ஃப்ரிட்ஜும் ஓடுது இப்போ இந்த வாஷிங் மிஷினும் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டையும் போட்டிருக்கிறோம் டோட்டல் வோல்டேஜ் இப்போ நம்ம காட்டுற மாதிரி எவ்வளோ வோல்டேஜ் போகுது சொல்லிட்டு வீட்டில் வந்து இப்போ நார்மல் ஒரே ஒரு ஃபேனும் லைட்டும் போட்டிருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேங்களா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு இயற்கையாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தச்சார்புக்கு மாறணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம் சூப்பராக பண்ணிக்கிறாரு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டுவிடியோ லூமினஸ் இன்வெர்ட்டர் இருந்துச்சு ஓகேங்களா அதை எடுத்துட்டு 2 kW இன்வெர்ட்டர் போட்டு ஒரு பேனல் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுனுக்குது பேரல் சீரீஸ் பண்ணி போட்டுனுக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸு இல்லை 100 வாட்ஸ் போட்டு புது பேனல் 395 வாட்ஸ் போனால் இது போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நாம் எப்படி போடணும் நீங்கள் பார்த்துனீங்கன்னு தெரியல நான் என்னென்ன முடிஞ்சளவு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு அவருக்கு வந்து பழைய பேனலும் புது பேனலும் பேரல் சீரீஸ் பண்ணி சூப்பராக ஒர்க் ஆகிக்குது போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிறேன் அதை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ஓகேங்களா அதை புரிஞ்சுங்க ஏன்னா வந்து நிறைய வீடியோ காட்டினேங்கிறேன் நினைக்காதீங்க எனக்கு வந்து அது மாதிரி பார்ப்பேன் இது மாதிரிலாம் திரும்பி காட்ட மாட்டாங்களா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்ப திருப்பி இன்னொரு போட்டு அந்த மாதிரி விஷயத்தில் தான் நான் வந்து வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணுறது ஓகேங்களா ஒரு ஒரு இது அப்படியே போட்டுறது எடுத்து பொறாமல் கட் பண்ணி போடுவோம் இருந்தாலும் வீடியோக்கோசரம் இல்லாமல் நம்ம பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு போவாங்க ஒருத்தர் வந்து சும்மா பார்த்துட்டு போகிறவங்க இருப்பாங்க சில பேர் விருப்பப்பட்டு பார்ப்பாங்க அவங்களுக்கோசரம் தான் நம்மளோட வீடியோ ஓகேங்களா என்னுடைய நோக்கம் வந்து பழைய பேனலை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதுவும் வச்சு யூஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணும் பழைய பேனை தூக்கி போட முடியும் ஓகே பேனல்லாம் அதனால் வந்து ஏற்கனவே இருக்கிறது நல்லா தான் இருக்கும் அதை வந்து ஏற்கனவே வச்சிருந்து ஒரு 600 வாட்ஸ் இருந்துச்சு 160, 160, 164 போட்டிருந்தா அப்படியே அதை போட்டு ஒரு 440 போட்டு 2 kW இன்வெர்ட்ரு ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இது லித்தியமும் யூஸ் ஆகும் நார்மல் பேட்டரியில் யூஸ் ஆகும் இப்போதைக்கு வந்து நார்மல் பேட்டரி போட்டுங்கிறாடி இன்னும் 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா லித்தியம்க்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா அந்த ஃபீச்சருக்கோசரம் தான் இதை வாங்கி போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிறேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும் வீடியோ பார்க்குறதுனால அவர் ரெகுலராக வந்து ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்தோம் நிறைய பேர் இருக்காங்க
சிதம்பரத்தில் இல்லாத ஆளுங்களாம் இல்லை, நம்மளும் ஒரு பாசம். அதாவது நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டு கொடுக்குன்னு ஒரு ஆசைப்பட்ட அப்படியே அதனால போட்டு அவர் கூட போய் சுற்றி எல்லாம் வாங்கி போட்டு கொடுத்து வந்துட்டோம். ஓகேங்களா, சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு நிற்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவருடைய கான்செப்டில் பேனலை போட்டு நீங்கள் வந்து சோலாரில் பயன்படுத்தி நார்மல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கரண்ட் பில் கம்மி ஆயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா, நாம் கொஞ்சமாக மாறணும். அவர் என்னெல்லாம் மாற்றினுக்கிறாருன்னா, எல்லாமே வந்து டிசி பேன், அதாவது வந்து பிஎல்டிசி பேனாக மாற்றினுக்கிறார் அப்படி எல்லாமே. அதே மாதிரி இன்வெர்ட்ரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கண்டிப்பாக அதிகமாக சோலார் தான் பயன்படுத்துகிறாங்க கரண்ட் இல்லாதனால. நம்மளுக்கு ஃப்ரீயாக கரண்ட் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஏதோ கரண்ட் எங்கேயோ சும்மா கிடைக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க, எல்லாம் உங்கள் தலைமையில தான் ஆயிரும். அதே புரிஞ்சுக்காங்க, ஃபியூச்சர் திரும்பி பார்க்காத நம்மளுக்கு ஏதோ கவர்மெண்ட் கொடுத்துனே இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது நம்மக்கிட்ட தான் போவோம், எல்லாமே நமக்குள்ள தான் எடுக்கப்படும் எல்லாமே. ஓகேங்களா, அதே புரிஞ்சு ஏசி அவர்கிட்ட இன்வெர்ட்ரு ஈஸி தான் வச்சுருக்கிற அப்படி, இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் வெளியத்தையும் போடும்போது அதை மாற்றி விட்டுடலாம், கம்மியாக தான் வரும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே நார்மல் இன்வெர்ட்டர் வாங்கிக்கிறாங்க, அதாவது பிஎல்டி ஃபேனு லைட்டு எல்இடி நார்மலே வச்சு நம்ம சோலார் போட்டுனா மாறிக்கும், நம்மளுக்கு வந்து ஃபேன்லாம் எல்லாமே ரன் ஆகிக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து சோலார் போட்டுக்கணும் கம்மியாகணும் கரண்ட்னு நினச்சிங்கன்னா, ஃபேனை வந்து ரொம்ப நாள் ஓடினுக்குன்னு வச்சுக்கோங்க, பழைய ஃபேன் இருந்துச்சுன்னா புது ஃபேன் வந்துக்கி பிஎல்டிசே போட்டுக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 வாட்ஸ் தான் இருக்கும், அதில் 100 வாட்ஸ் இருக்குது, 22 வாட்ஸ் 4 ஃபேன் போடலாம். ஓகேங்களா, ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிற அப்படியே ஃபுல்லாக எல்இடி தான், ஒரு வீட்டில் ஃபுல்லாக எல்இடி ஃபுல்லாக எல்லாம் ஓடினே இருந்துச்சு. நான் செக் பண்ணி ஆம்ஸ் செக் பண்ணி பார்த்தா 2 ஆம்ஸ் தான் இருந்துச்சு, அந்த இது பூராமே சேர்த்து லைட்டு ஃபேன் எல்லாமே 2 ஆம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்படி கணக்கு போட்டால் ரொம்ப சேவ் நம்மளுக்கு தான். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சோலார் போடுறது பெருசு இல்லை, அந்த சோலார் போடுறப்ப நம்ம அந்த பார்ட்ஸை பூராமல் இருக்கிறது பூராமே நம்ம ஃபேனு இல்லை டிசி எல்இடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும்னு வச்சுக்கோங்க, கரண்ட் அதிகமாக சேவ் ஆகும். ஃபியூச்சர் வந்து அவர் எல்லாம் பார்த்துன்னு போக அப்படி, சோலார் தான் மெயின். ஓகேங்களா, இயற்கை அவர் ரொம்ப நேசிப்பா அப்படி. ஓகேங்களா, அதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் அக்குபஞ்சர் டாக்டர் வேறு, அதனால் வந்து நிறைய கற்றுக் கொடுத்தா அப்படி, அவர்கிட்ட போய் நிறைய கற்றுக்குன்னு வந்தேன். ஒரு நாள் 2 நாள் இருந்தேன் அவங்ககிட்ட இருந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தான். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க, ஏன்னா வந்து இந்த பேனல் தூக்கி போட்டுருவாங்க, ஆனால் நம்மளது அப்படி இல்லை, பழைய பேனல் புது பேனல் சீரிஸ் பேரல் பண்ணி சூப்பராக 2 கிலோவாட்டுக்கு வந்து பண்ணால் யூடிஎல் காமா ப்ளஸ். ஓகேங்களா, லித்தியமுக்கும் யூஸ் ஆகும், இல்லை நார்மல் லெட் ஆசிட்டுக்கு யூஸ் ஆகும், அது மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்குது. அது மாதிரி முன்னாடி வீடியோ பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வீட்டாருக்கு போட்டு கொடுக்கணும், அதுவும் சூப்பராக ஓடி இருக்குது. இதில் வந்து 50% வந்து பேக்கப் வச்சுக்கும், அது மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்குது. இது வந்து கரண்ட் பட்சம் 50% யூஸ் ஆகிக்கும், இதுக்கப்புறம் சோலார் ரன் ஆகிக்கும். ஓகேங்களா, அதை வந்து அவர் எல்லாமே யூஸ் ஆகுது நார்மலாக, இது ஏசியை தவிர இது எல்லாமே யூஸ் பண்ண மாதிரி எல்லாமே ஒயரிங் பண்ணிட்டாங்க, அதுதான் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் ஒரு 2 நாள் ஆகிடுச்சு நான் வந்து கூட. ஓகேங்களா, வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டு அவரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு அப்படி, அவர் வந்து கரெக்டாக இருப்போம் அப்படி. அதனால் வந்து இந்த மாதிரி வேணுன்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். நான் வந்து கண்டிப்பாக அங்கே எங்கே வேணும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, எங்கள் வயசுல வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஃபிட் பண்ணித்தரேன். சோலார் ஃபிட் பண்ணுறது பேசல, அது நீங்கள் பாதுகாப்பாக கரெக்டாக டெக்னிக்கலாக கொஞ்சம் கற்றுக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா நம்ம போட்டோம்னு நினைக்காதீங்க. அது மாதிரி டெக்னிக்கலாக எல்லாமே பேனுக்குன்னெல்லாம் டிசியில் மாற்றி பிஎல்டிசியில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட் பில் கம்மியாகும், ஃபியூச்சரில் வந்து சோலார் தான் ஆக்கிரமிக்கும். நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, லூஸ்ன்னு சொன்னாலும் சரி, அதாவது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து சோலார் ஆதிக்கம் தான், கரண்ட் வந்து நிலக்கரிலாம் கம்மியாயிரும், அது எல்லாருக்கும் தெரியும். நிறைய நாம் சாதாரண மக்கள் வந்து ஏதோ போடினே இருப்பாங்க, அவங்களாம் டெக்னிக்கலாக தெரிஞ்சு போகிறாமே இதுக்கு மாறணும் தான் சொல்லிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டே சொல்லுது. நாமளும் மாறிக்கினா நம்ம ஃபியூச்சர் வந்து நம்ம பசங்களுக்கு விட்டுட்டு போவாங்க கரெக்டாக. ஓகேங்களா, அதுப்போ வந்து கஷ்டமாக இருக்குது, இப்போ விலை போகிற ஏறினே இருக்கும், ஒரு விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறினே இருக்கும். ஒரு பேனல் விலை பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஒரு 2000 ரூபா இருந்தது வந்து இப்போ தான் 5000 ரூபா மாறிடுச்சு. நான் வந்து நிறைய பேருக்கு ஏழைங்களுக்கு எக்கச்சக்கமாக போட்டு கொடுத்தேன், அப்போ வேலைக்கு போகிறது பயமாக இருக்குது, வாங்கிறதுக்கு ஒரு பேனல் வாங்கினா பயமாக இருக்குது. அவங்ககிட்ட விலை சொல்லினாவே ஃபஸ்ட் ஆனால் நீ 18000 போட்டு கொடுத்தீங்க, இப்போ 25000 சொல்லும் போது அந்த டிஃப்ரெண்ட்டே எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமாக இருக்குது, ஏழைங்களுக்கு போட்டு கொடுத்து கூட கஷ்டமாக இருக்குது. அதனால் மாறினே தான் இருக்குது, யார் வந்து ஒரு ஆள் சொன்ன அப்படி என்ன மாறினாலையும் இது வந்து யாரும் நிறுத்துறதில்ல, விலையேறிடுச்சு என்ன இருக்கா அது பண்ணாதுக்கிறாங்களா, இல்லை இல்லை அது நடந்துனே தான் இருக்கும், கெட்டது நடந்துனே தான் இருக்கும், நல்லது நடந்துனே இருக்கும், நாம் தான் கொஞ்சமே மாறிக்கணும்னு சொன்னபடி. அதனால் நீங்களும் கொஞ்சமே மாறி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற இப்போ வாழ்கிற வாழ்க்கை இல்லை, உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டாக பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்களா, உலகம் சிறந்ததாக இருக்கும், ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நான் உங்கள் ஜெய்மாதேஸ்.
நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வரீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் ஓகேங்களா, தமிழ்நாள் சோலார் டெக் ஓகேங்களா, இதில் பற்றி எல்லாமே இருக்கும். என்னென்னு முடிஞ்ச அளவு உங்களுக்கு கிராமத்தில் கரண்ட் இல்லாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த செஞ்சுக்கிறேன். ஜெய் மாதேஸ், பாய்.